தமிழ்நாட்டில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் தொற்று பாதிப்பு குறையாததை அடுத்து பின்னர் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த ஊரடங்கு வருகிற 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறி மளிகைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் 3 வாரங்களாக ஊரடங்கு அமலில் இருந்தாலும் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக சீரான தொற்று பாதிப்பு குறையவில்லை எனவும் இதனால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கை தளர்த்துவது என்பது கடினமானது என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. சென்னை மண்டலத்தில் பாதிப்புகள் வெகுவாக குறைந்துவிட்டாலும் மேற்கு மண்டலத்தில் பல பகுதிகளில் புதிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறைந்த தொற்று விகிதம் மற்றும் காலியான மருத்துவமனை வார்டுகளை கொண்ட ஒரு மண்டலத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதில் அர்த்தமில்லை என்பதால் மாவட்ட அளவிலான தொற்றுநோய் காரணிகளின் அடிப்படையில் தடைகளை நீட்டிப்பது அல்லது குறைப்பது பற்றி முடிவு செய்ய வேண்டும் என நிபுணர் குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. சென்னையில் 250 கோடி ரூபாயில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் 70 கோடி ரூபாயில் நூலகம் உள்ளிட்ட புதிய திட்டங்களை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். அதன்படி சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் 500 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனை 250 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 70 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய வகையில் அமைக்கப்படும் தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பித்திட ஆண்டுதோறும் 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது உருவாக்கப்படும். இந்த விருதை பெறும் விருதாளர்களுக்கு பாராட்டு பத்திரமும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்படும். ஞானபீட சாகித்ய அகாடமி போன்ற தேசிய விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள் உள்ளிட்டவற்றை பெறும் எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசு வீடு வழங்கும் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்படும். அவர்கள் வசிக்கும் மாவட்டம் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழக அரசு வீடு வழங்கும். திருவாரூர் மாவட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகளும் உலர்களங்களும் அமைக்கப்படும். அம்மாவட்டத்தில் மொத்தம் 16,600 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள், 54 உலர்களங்கள் மற்றும் உலர் வீப்பான்கள் ஏற்படுத்தப்படும். மேலும் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயண சலுகை வழங்கப்படும். இந்த ஆணை ஊரடங்கு காலம் விலக்கிக் கொள்ளப்பட்டவுடன் நடைமுறைக்கு வரும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா பாசன விவசாயத்துக்காகவும் குறுவை சாகுபடிக்காகவும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேட்டூர் அணை நீர் திறப்பால் 8 மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 97.13 அடியாகவும் நீர் இருப்பு 61.43 TMC உள்ளது. ராஜபாளையத்தில் 1.5 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ராஜபாளையத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நெல் அறுவடை நடந்து வரும் சேத்தூர், தேவதானம், கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை மட்டும் பெய்ததால் அறுவடை பணிகள் தடையின்றி நடக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர், செல்லம்பட்டி, கருமாத்தூர், எழுமலை, சேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பாக கருத்து கேட்பு இன்றும் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளற்ற ஊரடங்கு திங்கட்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் முழு முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார்.
தமிழகத்தில் மேலும் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,64,000 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு 21,72,751 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பெற்று வந்த 460 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 32,221 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சுமார் 2,80,000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் கடந்த மாதம் தினசரி கொரோனா தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 40,000 கடந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக தொற்று எண்ணிக்கை 20,000 குறைவாக பதிவாகி வருகிறது. அந்த வகையில் கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,853 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 153 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 4 மாதங்கள் நீடிக்கும் இந்த பருவமழை இந்த ஆண்டு சராசரியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைவில் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உட்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மட்டக்களப்பு இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த 2 தேதி இரவு புலனாய்வு பிரிவினர் என கூறி வந்தவர்கள் 22 வயதான சந்திரன் விதுசனை கைது செய்துள்ளனர். அதன்பின் சந்திரன் விதுசன் உயிரிழந்தது தொடர்பாக மட்டக்களப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து வெளியில் வருமாறு கூறியபோது சந்திரன் விதுசன் வீட்டிலிருந்து வெளியில் வந்ததாகவும், வீதியில் நின்ற புலனாய்வாளர்கள் என கூறிக்கொண்டவர்கள் அவரை கைது செய்து கடுமையாக தாக்கினர் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று காலை சந்திரன் விதுசன் நோய் காரணமாக இறந்துவிட்டதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் தாக்கப்பட்டே கொல்லப்பட்டுள்ளதாக அவரது தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த மட்டக்களப்பு மாவட்ட காவல்துறையினர் மற்றும் எறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மரணம் தொடர்பான விசாரணையை முன்னெடுத்தனர். பிரேத பரிசோதனைக்காக சந்திரன் விதுசனின் உடல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணியில் உள்ள பாய்மர கப்பல், ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மற்றும் சிறிய ரக இழுவை படகுகள் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மன்னார் வளைகுடா கடலிலிருந்து பாக்ஜல சந்தி கடலுக்கு சென்றன. தமிழக மீன்வளத்துறையினரால் ஆழ்கடலில் கடல்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கோடு செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணியில் ஈடுபட்டிருந்த பாய்மர கப்பல் ஒன்று மன்னார் வளைகுடா கடலில் செயற்கை பவளப்பாறைகள் அமைத்துவிட்டு பாக்ஜல சந்தி கடல் பகுதியான தொண்டி, நம்புதாளை உள்ளிட்ட பகுதிகளில் பணியை மேற்கொள்ள மூக்கையூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு மல்லிப்பட்டினம் நோக்கி சென்றது. அதேபோல் மும்பையிலிருந்து காக்கிநாடா நோக்கி சென்ற 2 இழுவை படகுகள், பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் வடக்கு கடல் நோக்கி சென்ற 9 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் அனைத்தும் பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் தூக்கப்பட்டு அவ்வழியாக கடந்து சென்றன. திருநன்றவூரில் ஊரடங்கு விதியை மீறி செயல்பட்டு வரும் பிரபல தனியார் உணவகத்தால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உணவகங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் பார்சல் மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றவூரில் உள்ள தனியார் உணவகத்தில் விதிகளை மீறி விற்பனை செய்து வருகின்றனர். அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் 50 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடன் விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
புதுக்கோட்டை அருகே திருக்கட்டளை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தைல மரக்காட்டில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மழமளவென பரவி எரிய தொடங்கியதால் அந்த பகுதியில் கரும் புகை சூழ்ந்தது. அந்த பகுதி மக்கள் உடனடியாக மண்ணை வீசி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அடிக்கடி தைலமரக்காட்டில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை என்றும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தீ என்றால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு தப்பிக்க முயன்ற ரவுடி சிடி மணியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை தேனாம்பேட்டைச் சேர்ந்த சிடி மணி என்ற மணிகண்டன் மீது சென்னை போலீஸ் நிலையங்களில் கொலை முயற்சி, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஓராண்டுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த மணி வேறு ஒரு ரவுடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் சிடி மணியின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். போரூர் மேம்பாலம் அருகே காரில் வந்த சிடி மணியை பிடிக்க காவல்துறையினர் முற்பட்டபோது காரில் இருந்து இறங்காமல் காருக்குள் இருந்தபடியே துப்பாக்கியால் மணி சுட்டதில் காரின் கண்ணாடியை துளைத்த தோட்டா அங்கு நின்று கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் கையில் பாய்ந்தது. இதில் அவரது கை மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது. அதன்பின் தப்பியோட முயற்சி செய்த மணியை போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது மணி கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் போலீசார் ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். பின்னர் மணியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். சிடி மணியை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் பகுதிக்கு உட்பட்ட பாலமலையில் வசிக்கும் ஒரு சிலர் வனப்பகுதியில் மான், முயல், காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை தயாரித்து வைத்துள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாட சிலர் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதாக கொளத்தூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரோந்து சென்றதில் சித்தையன் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலிருந்து கர்நாடக மாநில மதுபானங்கள் காய்கறி வாகனங்கள் மூலம் தமிழகத்திற்கு கடத்தி கொண்டுவரப்பட்டு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தாளவாடி மலைப்பகுதி மற்றும் ஆசனூர் வழியாக மதுபான கடத்தலை தடுக்க தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள பன்னாரி சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். காய்கறி வாகனங்களில் மதுபான கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க் போடணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை. அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையா இது, அன்னைக்கு அவசியமாக நம்ம அந்த விஷயத்துக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து எப்போதும் போல் மக்கள் வந்து கூட்டமாக திரிகிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். கவர்மெண்ட்டு சொன்னால் மட்டும் போதாது, நம்மளுக்குள்ளரையும் சுய கட்டுப்பாடுங்கிறது ஒன்று வேணும். வெளியில் போகும்போது மக்கள் எல்லோரும் தேவை ஏற்பட்டால் மட்டும் வெளியில் போயிட்டு, போகும்போதுமே சமூக இடைவெளியோட, மார்க்கெட்டோ இல்லை நீங்கள் போடுற மாலோ எதுக்கோ ஒன்று போனாலும் சமூக இடைவெளியோட போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுனாலே இந்த நோயை வந்து ஈஸியாக நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அரசு சொல்கிற எல்லா வழிமுறைகளையும் கரெக்டாக கடைப்பிடிச்சா மட்டுமே போதும், நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி, இது முகக்கவசம் அணிவது, இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சரியான முறையில் அவங்க வந்து இது சுகாதார விதிமுறைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து
சரியான முறையில் உட்கார்றதில்ல, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க, முகக்கவசம் போடுறதில்ல, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமாட வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்ல, அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள், அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வே கிடையாது, அவங்கள்ட்ட முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க, அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல், ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல், இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திம்மறவங்க வந்து நல்லா முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கிருஷ்ணன் கோவில், நத்தம்பட்டி ஆகிய இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் அரசு மருத்துவமனை அருகே தனியார் பள்ளி மைதானத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அதிநவீன வசதிகளுடன் 200 ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் இன்று திறக்கப்பட உள்ளது. இதனால் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் வெளி மாவட்டங்களுக்கு செல்லாமல் மாவட்ட தலைநகரிலேயே சிறந்த சிகிச்சை பெற வசதி செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை காவல் சரகத்திற்கு உட்பட்ட சுமார் 150 காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சார்பாக அவர்கள் பணியை பாராட்டும் விதமாக 5 கிலோ அரிசி மற்றும் காய்கறி, மளிகை சாமான்கள், ஃபேஸ் ஷீல்டு ஆகியவை வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை அருகே 4 கிலோமீட்டர் தொலைவுள்ள முத்தப்பன் வாய்க்கால் பொதுப்பணித்துறையினரால் 2.75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி கூலி தொழிலாளி வீட்டில் பூட்டை உடைத்து புகுந்து சிலர் பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் கைரேகை தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியிருப்பு நிறைந்த பகுதியில் திருட்டு நிகழ்ந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில்வே கேட் அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக மாம்பழங்களை ஏற்றி வந்த சிறிய ரக வாகனத்தில் மாம்பழங்களுக்கு அடியில் மதுபாட்டில்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 960 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே பாகூர் பகுதியில் காரில் கடத்த முயன்ற 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் கரையாம்புத்தூர் அழகியநத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாராயம் விற்பனை செய்த ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 35 சாராயம் பாட்டிலை பறிமுதல் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள பெத்த நாயக்கன் குப்பத்தில் உள்ள ஏரியில் பிளாஸ்டிக் குடத்தில் இருந்த சாராய் ஊரலை அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் குடித்துள்ளனர். குடித்த சில நிமிடங்களில் மயங்கியுள்ளனர். மயங்கி கிடந்தவர்களை மீட்ட அவர்களது பெற்றோர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மூவரும் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு கிராமத்தில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் ஊராட்சி மன்றம் சார்பில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது கிராம மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு மணக்குளம் பகுதியில் முழு ஊரடங்கின் போது மளிகை கடையை திறந்து வியாபாரம் செய்த கடை உரிமையாளருக்கு அதிகாரிகள் 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஊர்காவல் படையினர் 200 பேருக்கும் கயத்தாறில் ஏழை எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் 75 பேருக்கும் அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் வழங்கினார்.